பிற நாடுகளுடன் வளர்ச்சி சார்ந்து இந்தியா கடைபிடிக்கும் நல்லுறவுக்கு எந்தவித நிபந்தனைகளும் விதிக்கப்படுவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். போர்ட் லூயிஸில் நேற்று மொரீஷியஸ் நாட்டின் உச்சநீதிமன்ற கட்டிடத்தை அந்நாட்டு பிரதமர் பிரவீன் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து பேசினார். வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில நாடுகள் மற்ற நாடுகளுடன் நிபந்தனைகளுடன் கூடிய நட்புறவை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மற்ற நாடுகளின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர், பிற நாடுகள் உடனான இந்தியாவின் நட்புறவு பன்முகத்தன்மை வாய்ந்தது, வணிகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பிற நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை வளர்த்து வருகிறது என்றார். மனித சமூகத்தின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளையே இந்தியா மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதிய உச்சநீதிமன்ற கட்டிடம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு அடையாளமாக திகழ்கிறது என்றும், சுதந்திரமான நீதித்துறைக்கு இரு நாடுகளும் மதிப்பளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இஸ் மெயின்லி ஹியூமன் சென்ட்ரிக். வி வாண்ட் டு வர்க் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஹிஸ்டரி ஹஸ் டோட் அஸ் that in the name of development partnerships, nations were forced into dependence partnerships. It gave rise to colonial and imperial rule. It gave rise to global power blocks and humanity suffered. Friends, India is making development partnerships that are marked by respect, diversity, care for the future, sustainable development. இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்தியாவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மொரீஷியஸ் பிரதமர் ஜக்நாத் நன்றி தெரிவித்துக் கொண்டாா்.